ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளை பணியாரம், அதாவது வெள்ளை அப்படின்னு சொல்லலாம், காரைக்குடி செட்டிநாடு சைடில் இது ரொம்ப ஃபேமஸ். புது மாப்பிள்ளைக்கு இது செஞ்சு கொடுக்குற விசேஷம். இந்த ஆழாக்கல்லை தலை வெட்டி பச்சரிசி, அதுக்கு மேலே குவிச்சளந்த உளுந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேன், அரைச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம பணியாரத்துக்கு மாவு அரைச்சாச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு காட்டுறேன், வெள்ளை பணியாரத்துக்கு மாவு அரைச்சாச்சு. நான் பாதி மாவு எடுத்திருக்கேன், பாதி மாவு தண்ணி ஆக்கியிருக்கேன். இந்த அளவு மாவு தண்ணியாக வச்சுக்கணும். நம்ம அடுப்பில் மழை வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே நம்ம இப்போ மாவு ஊற்றிக்கலாம். மாவு தண்ணியாக வச்சுக்கணும். இட்லி மாவோட தோசை மாவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனி கரண்டி இருக்குது, என்கிட்ட அந்த கரண்டி இல்லை. அந்த கரண்டியில் ஊற்றினா நல்லா அகலமாக வரும், தானாக உப்பி வரும் பாருங்கள். உப்பி வரும்போது இப்போ நம்ம திருப்பி விடுங்க, லேசாக திருப்பி விட்டால் போதும். இதுதான் செட்டிநாடு ஸ்டைலில் வெள்ளை பணியாரன்னு சொல்கிறது, வெள்ளை அப்புன்னு சொல்லுவாங்க. வெந்துட்டு எடுத்துக்கலாம். இன்னொன்று ஊற்றி காட்டுறேன். போதும்,